శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికచేతరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది అస్మద్గురుపరంపరాయే నమః. ரெண்டு ஸ்லோகத்தினால சங்கதிகளை சொல்லிட்டோம். அந்த பாதத்துல என்ன சொல்லப்படுறது, அந்த எட்டு அதிகரணங்கள்ல என்னென்ன சொல்லப்படுறதுன்னு சொல்லிட்டோம். இப்போ முதல் அதிகரணம் ஆனுமானிக்க அதிகரணம்னு பேர் இருக்கு. இந்த ஆனுமானிக்க அதிகரணத்துல ஏழு சூத்திரங்கள் இருக்கு. இத சுவாமி வந்து இந்த பாதம் ஆரம்பிச்ச உடனே சங்கதி சொல்றதுக்கோசரம் ரெண்டு ஸ்லோகங்கள் வச்சுட்டார். அப்புறம் ரெண்டு ஸ்லோகம் இருக்கு. இந்த ரெண்டு ஸ்லோகங்களும் இந்த அதிகரணத்தை பத்தி சொல்ல வர்றது. இந்த அதிகரணம் ஏற்கனவே நம்ம அத்தர் அதிகரணத்துல பார்த்த மாதிரி நசிகேதஸ், அதாவது வாஜசரவசருடைய பிள்ளை, அவர் யாகம் பண்ற, யாகம் பண்ணச்ச தானம் பண்ணணும், தானம் தட்சிணா தானம் பண்ணச்ச வயசான மாடு, மலடான மாடு, பசு மாடெல்லாம் எல்லாம் கொடுக்குற, இதை பார்த்தோன்னே இவனை கஷ்டமா வருது. ஐயோ இப்படி கொடுத்தாக்க யாகம் வந்து விகுணமா போயிடுமே, அதாவது பழம் இல்லாம போயிடுமே அப்படின்றதுனால என்னை யாருக்கு கொடுக்க போறேன், கஸ்மி மாம் தாஸ்ரீ, கஸ்மி மாம் தாஸ்ரீ, பிரதமம் திதியம் திரதயம்னு மூணு வாட்டி கேட்கிறான். கேட்டவுடனே இவரை கோபம் வந்துருச்சு, உன்னை எவனுக்கு கொடுக்கம்போ, மிருத்யவேஸ்வாதாஸ்யாமி தீ, நான் மிருத்யுவுக்கு கொடுத்துட்றேன் எவனுக்கு அப்படின்னு ஒரு உடனே இவன் கிளம்பிடுறான். ஏன்னா அப்பா சத்திய சுந்தர், அதனால இவன் கிளம்பிடுறான். அங்க போனாக்க இவன் வந்து காத்துட்டு இருக்கான். இவரை சொல்லி அனுப்புறாரு, அப்பாவுக்கே மனசு கேட்கல, தான் பிள்ளைய வந்து நான் இந்த மாதிரி சமயத்துல அங்க போய் சேரு. அப்போ ரவுண்ட் அப்புக்கு போயிருப்பான் மிருத்யு. அப்ப போனேனாக்க நீ சாப்பிடாத எல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்புறார். பிரம்மச்சாரி சாப்பிட கூப்பிடுற எவனுடைய கிரகிணி, இவன் சாப்பிட மாட்டேன்னு வர்றான். ஏன்னா ஒரு புருஷன் இல்லாத கிரகத்துல ஒன்னொரு புருஷன், அது பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனம் யாரா இருந்தாலும் உள்ள வந்து சாப்பிடக்கூடாது, அவர் புருஷனோடு இருந்து சாப்பிடணும், இதுதான் கௌரவமானது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஆதித்யம் பண்ணணும், மிருத்யு யமன் வந்தவனும் நான் வரேன் அப்படின்னு மூணு நாள் பட்னி இருந்துடுறது குழந்தை. அந்த சமயத்துல ஐஸ்வர்யம் போயிடுறது, இவன் கேள்வி கேட்கலாம், அந்த கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றது. இப்போ இந்த கேள்வியில ஒரு பதில் வருது. எப்படி வருது அப்படின்னாக்கா அங்க சில வாக்கியங்கள்லாம் இருக்கு. அந்த இவன் உபதேசிக்கிறான் யமன் இந்த நசிகேதத்துக்கு உபதேசிக்கிறான். எப்படின்னா உபதேசிக்கிறான்னாக்கா வசீகாரிய பரம்பரையை உபதேசிக்கிறான். வசீகாரிய பரம்பரைன்னா என்ன அர்த்தம், பெருமாளை எப்படி வசப்படுத்துறது. அங்க வாக்கியம் வசீகரணம் சரணாகதி ரேவ அப்படிங்கிறார் எம்பெருமானார் சுவாமி தேசிகன். ஸ்ரீபாஷ்யத்துல சாய்க்கிறது இத சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசத்ரய சார்ந்த உதாரிச்சிருக்க. அதனால இருந்து இந்த இடத்துல இந்த வசீகாரிய பரம்பரை எதை எதை எப்படி எப்படி அடக்கிட்டு போகணும், எல்லாத்தையும் நம்ம அடக்கி சம்யமனம் பண்ணி அதன் பிறகு பெருமாள் கிட்ட உபாசனம் பண்ணினோம்னாக்க நமக்கு எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றது. அது சித்தாந்த பிரகாரம். ஆனால் பூர்வபக்ஷி என்ன பண்றான்னாக்கா தனக்கு எது அனுகூலமா இருக்கோ அந்த வாக்கியத்தை வச்சுட்டு பூர்வபக்ஷி பிரவர்த்திக்கணும். இங்க சாங்கியன் பூர்வபக்ஷி, அவன் என்ன பண்றான்னாக்கா இந்த ஒரு வாக்கியம் எடுத்துக்கிறான், இந்திரியேபிய பராஹ்யர்த்தா அர்த்தேபிய பரம்மணஹா மனசஸ்து பரா புத்தி புத்தேராத்மா மகான் பரஹ மகத பரமவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷ பரஹ புருஷான்ன பரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பராகதி இப்படின்னு வாக்கி தெரிஞ்சுருவோம். இதில் பாருங்கோ இந்திரியங்கள் விஷயங்கள், அதே மாதிரி மகத்து அகங்காரம், பிரகிருதி, புருஷன், அத்தனை தத்துவங்களையும் சொல்லிடுறது. இந்திரியேபிய பராஹ்யர்த்தாக இந்திரியங்கள்ன்றதுனால பயணம் வந்துருச்சு, அர்த்தேபியச பரம் மனஹான்னு ஒன்று இருக்கு அதனால மனசு வந்துருச்சு. மனசஸ்து பரா புத்திஹி புத்தேர் ஆத்மா மகான் பரஹ மகத்தம், அந்த புத்தி சப்தத்தினால அகங்காரம் அப்படின்னு சொல்லணும். அப்படி இரவா கிரமப்படுத்துறாவா சொல்லி மகத பரம அவ்யக்தம் இருக்கு. அவ்யக்தம்னா சூக்ம தசை, பிரகிருதியினுடைய சூக்ம தசை, அதாவது தெளிவு இல்லாம இருக்கிறது. அவ்யாக்கிருதம் ஏற்கனவே சொன்ன பாருங்க, அவ்யாக்கிருதம் அவ்யக்தம் தமசா இருக்கிறது, தமசா இரண்டு போய் இருக்கிறது ஒண்ணுமே தெரியாம இருக்கும். இந்த மாதிரி அந்த பிரகிருதிக்கு இந்த சப்தங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில வந்து
புருஷான பரன் கெஞ்சது சா காஷ்டா சா பராகதி. அவ்யக்தத்தை காட்டிலும் புருஷன் பரமா இருக்கான். ஏன்னா அவ்யக்தன்றது பிரகிருதி, அந்த பிரகிருதியை ஆள்றதுன்றது யாருன்னாக்கா இந்த புருஷன் ஜீவன் தானே, அதனால இந்த புருஷன் தான் வசந்தவன் அப்படின்னு முடிச்சு கொடுத்து, அது சா காஷ்டா அவனே இல்லை, சா பராகதிகி அவனே அடைய தகுந்தவன் அப்படின்ற மாதிரி முடிச்சு கொடுத்து. இதுல அவ்யக்த சப்தம் இருக்கோல்யோ, இந்த அவ்யக்த சப்தத்தினால இங்க வந்து பிரகிருதி தான் சொல்லப்படுறது, அந்த பிரகிருதி தான் சர்வ காரணம். அதனால இங்க இந்திரிய பராகர்த்தாகன்ற வாக்கியத்தினால சொல்லப்படுறது என்னது அப்படின்னாக்கா காரிய காரண பாவங்கள் தான் சொல்றது, காரண பரம்பரை தான் சொல்றது. காரண பரம்பரை சொல்றதுன்னு சொன்னதுனால இது அத்தனையுமே இந்த காபில தந்திர சித்தமான கபில மாரடி சொன்ன சாங்கிய தந்திரம் இருக்கே அதுதான் இங்க சொல்லப்படுறது அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறார். அதுக்கு பதில் சொல்றோம் நாமோ, அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல ஒரு வாக்கியங்கள் இருக்கு, அது என் நேர்த்தியோட சொல்லிட்டோம். ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவச்சே புத்தின் துசாரதின் வித்தி மனப்பிரகிரகமேவச்சே இந்திரிய அணிகயானாகு விஷயாம் சத்ர கோச்சரானான் அப்படின்னா இருக்கு. இப்போ இங்க வந்து பாத்துக்கோங்க, ஆத்மானம் ரதினம் வித்தின் உருவகப்படுத்தப்படுறது. ஆத்மாவே ரதத்தை உடையவன், அது சாரதியா இருக்கக்கூடியது புத்தி, மனசு இருக்கிறதோ அது கடிவாளத்தை கடிவாளமா இருக்கு. அது அது மாதிரி மனப்பிரகிரம் சரீரம் தான் ரதமா இருக்கு. இப்படி வரிசையா இங்க வந்து உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. இங்க உருவகப்படுத்தப்பட்டவைகள்ல ஆத்மா, அது மாதிரி சரீரம், புத்தி, மனசு, இந்திரியங்கள், விஷயங்கள், இந்த ஆறு இருக்கோ ஆறுல இங்க வாங்கோ இந்திரியேபிய பராசர்த்தான்னு அங்க பாருங்கோ இந்திரியேபியா இந்திரியாணி அது அப்பயே அதப்பதான் இங்க இருக்கு. அந்த மாதிரி அர்த்தாக விஷயாக விஷயங்கள் தான் அர்த்தம்னு சொல்றோம், அது இங்க வந்துருச்சு. அது மாதிரி மனசு இருக்கு, ஆத்மா இருக்கு, அது மாதிரி புருஷன் இருக்கான், இது இந்த மனசு இத மாதிரிலாம் எல்லாம் இருக்கு. ஆனால் சரீரம் மட்டும் சொல்லப்படல, உருவகப்படுத்தப்பட்ட சரீரம் இருக்கே சரீரம் ரதமே வச்சேன்னு அந்த சரீரம் இங்க சொல்லப்படல, அதனுடைய ஸ்தானத்துல அவ்யக்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த அவ்யக்த சப்தத்தினால சரீரமே சொல்லப்படுறது. ஏன்னா சரீர சப்தத்தினால பிரகிருதின்னு சொல்றதை காட்டலும் அவ்யக்த சப்தத்தினால வந்து இதுன்னு சொல்லலாம், சரீரம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது பிரதீகம்னு சொல்றோம், நாலாவது அத்தியாயத்துல வரும், ஏற்கனவே சொல்லிருப்பேன். ஒரு சேவகனை பார்த்து நீ ராஜா அப்படின்னு சொல்லலாம், ஒரு ராஜாவை பார்த்து நீ சேவகன் சொல்லலாமா? அது கூடாது. அதனால தன்னை காட்டிலும் கீழான வஸ்துல இத சொல்லலாம், பெரிய வஸ்துவனுடைய வசந்த வஸ்துவனுடைய திருஷ்டி வரலாம். ஆனா வசந்த வஸ்துல கீழான திருஷ்டி வரக்கூடாது. இப்போ சரீரம்ன்றது என்னது, இந்த பிரகிருதி இருக்கே பிரகிருதியினுடைய ஒரு அம்சம், பிரகிருதியிலிருந்து உண்டான பூதங்கள் தன்மாத்திரங்கள் இவையெல்லாம், அந்த பூதங்கள்லாம் பஞ்சீகரணம் பண்ணி அதுல அஞ்சு பூதங்களும் ஒன்னா சேர்ந்திருக்க மாதிரி அமைக்கப்பட்ட ஒரு உடம்பு, உடம்பு இது. அந்த உடம்புன்றது பிரகிருதியில ஒரு ஏகதேசம், அவ்வளவுதான். அதனால அந்த அவ்யக்த சப்தத்தினால சொல்லப்பட்டது பெரிய பிரகிருதி, சரீரம்ன்று சொல்லப்படுறது ஒரு ஏகதேசம். அதனால அவ்யக்த சப்தத்தினால பிரகிருதி தான் சொல்லப்படுறதுன்னாக்கா அப்ப சரீர சப்தத்துக்கும் பிரகிருதின்னு சொல்லணுமோ? இந்த பிரகிருதியுடைய அம்சம் தானே பிரகிருதியோ ரொம்ப விபு அப்படின்னுட்டோம். ஏன்னா இது ஸ்லோகமே இருக்கே, அச்சே எத்தனா பராச்சே நித்யா சுதரவிக்ரியா அப்படின்னு சொல்லிருக்காது. கர்மிணாம் கஷேத்திரம்லாம் சொல்றோம், அப்படிப்பட்ட பிரகிருதி. அதை வந்து சரீர சப்தத்தினால சொல்றதை காட்டிலும் அவ்யக்த சப்தத்தினால சரீர சப்தத்தை சொல்லலாமே, அதுதான் சொல்லணும். சூக்ம தசை, சரீரத்தினுடைய சூக்ம தசை, சூக்மமா இருக்கிறது அது எப்படி இருந்தது, பிரகிருதியில தானே இருந்தது, அது அதன் பிறகுதானே இதெல்லாம் பூதங்கள்லாம் சிருஷ்டியானபடி வந்தது அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால இங்க அவ்யக்த சப்தமானது இதைதான் சொல்றது. எதை சொல்றதுன்னாக்கா
சரீரத்தை தான் சொல்றது. அப்படி சரீரத்தை சொல்லிவிட்டா என்ன எடுத்து இப்ப வரிசையா இப்ப பாருங்கோ, இந்திரியேபிய பராஹ்யர்த்தாக, இந்திரியங்களை காட்டிலும் அர்த்தங்கள் உயர்ந்தவைகள், அதாவது ரொம்ப சக்தி மத்துக்கள். ஏன் அப்படின்னாக்கா, இந்திரியங்களை நம்ம அடக்கி வச்சுட்டு இருந்தா கூட ஒரு வஸ்துவை பார்த்துட்டோன்னா நம்ம ஏமா ஆசை வந்துடும். சரி, அதனால அர்த்தங்கள் தான் வசந்தது. ஆனால் அர்த்தத்தை காட்டிலும் மனசு ரொம்ப வசந்தது, உத்கிருஷ்டமானது. ஏன் அப்படின்னாக்கா, வஸ்து இல்லாட்டா கூட நினைச்சாலே ஆக்குத ஜனம் வந்துடும், ஆசை வந்துடுறது. நினைச்சாலே ஆசை வந்து, ஏன்னா விஷய சுகம்ன்றது சாமான்யம் இல்லை. திருவள்ளுவர் சொல்ற காமத்துப்பாடில், சில பேர் என்ன சொல்றா, இந்த விஷயம் எதுக்கு சொன்ன, விஷயத்தினுடைய எதுக்கோசம், அது மனசு மனசு எப்படிப்பட்டதுன்னு காமிக்கிறதுக்கோசரம் தான், தவறா நினைச்சுக்க வேண்டாம். அவர் சொல்ற ஒரு இந்த இது இருக்க குடிக்கிற அளவுலயோ மது, இந்த மதுவும் ஸ்திரீயும் விஷயமும் ஒண்ணுன்னு சொல்றா, அது தவறு. ஏன் அப்படின்னாக்கா, இந்த மது இருக்கே குடிச்சாதான் போதை வரும், ஆனால் இந்த விஷய சுகத்தை நினைச்சாலே போதை வருதே. மனசனுடைய பிரபாவம் எவ்வளவு இருக்கு பாருங்கோ, அதை கட்டுப்படுத்தாட்டா ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால இந்திரியேபிய பராகி அர்த்தாக, அர்த்தேபியஸ்த பரம் மனஹா. அது மட்டும் இல்ல, ஸ்ரீ மனசுதான் வசந்தம் நினைச்சுட்டா மனசஸ்து பர, மனசு அடக்கிட்டா போறாது. மனசஸ்து பரா புத்தி, புத்தியானது திருடமா இருக்கணும். புத்தி திருடமா இருந்தாதான் அத்தியசாயம்னு அர்த்தம், புத்தின்னாக்கா திருடமான புத்தி வருதுன்னு அர்த்தம். அந்த புத்தி திருடமா இருந்ததுன்னு சொல்லுங்கோ, அப்பதான் மனசுலையும் இது வரும். நம்ம ஏதாவது எதோ ஆசைப்பட்டாலும் சரி, எல்லாத்தையும் அடைக்கணும். என்ன ஆயிடும், என்ன ஆயிடும், வேண்டாம் வேண்டாம்னு மனசை அடக்கணும். அதுக்கு திருட புத்தி வேணும். மனசஸ்து பரா புத்தி, புத்தேர் ஆத்மா மகான் பரஹா. இந்த ஆத்மா இருக்கானே, இவன் தான் தம் புத்தியை நல்ல வழியில செலுத்தணும். அந்த புத்தி நல்ல மனசுல செலுத்தும், அந்த மனசு நல்ல அர்த்தத்துல திறந்து செலுத்தும், அந்த அர்த்தமானது இந்திரியங்களை ஒழுங்கா கொண்டு வந்துடும். அதனால புத்தேர் ஆத்மா மகான் பரஹா, மகதஸ்பரம் அவ்யக்தம். இந்த உடம்பு இருக்கே, உடம்பு வந்து நல்ல உடம்பா இருக்கணும். இந்த உடம்பு கெட்ட உடம்பா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால எதுவும் பண்ண முடியாது. கெட்ட உடம்புன்னா என்ன அர்த்தம், நல்ல உடம்புன்னா என்ன அர்த்தம், சாந்தோகபுரன் சொல்றது அது, ஆஹார் சுத்தௌ சப்தசுத்திஹி சப்தசுத்தௌ த்ருவா ஸ்மிருதிஹி அப்படிங்கிறது. ஆகாரம் சுத்தமா இருந்ததுன்னாக்கா சத்துவகுணம் அது சுத்தமா இடும். அது சத்தமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்கோ, நமக்கு த்ருவா ஸ்மிருதிஹி இந்த உபாசனமா இருக்குது, அது நமக்கு சரியாக வரும். சாத்விகமான ஆகாரங்களை சாப்பிடணும். சாத்விகமான ஆகாரங்களை சாப்பிட்டாதான் நமக்கு நல்லதே வரும். எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துல ஆரம்பத்திலேயே லகு சித்தாந்தம் சொல்றார், ஏற்கனவே சொல்றப்போனா விவேகா தல்லப்திஹி விவேக விமோக கிரியா கல்யாண அபியாச கிரியா கல்யாண அவசாதன தர்ஷேபியா தர்சனா நிர்வசனாச்சன் வாக்கியம் இருக்கு. அதுல விவேகன்றதுக்கு அர்த்தம் சொல்றேன், விவேகனா காயசுத்திஹி விவேகா, உடம்பு சுத்தமா வச்சுக்கிறது. எப்படி காயசுத்தின்னாக்கா, ஜாத்தியாசிரய அதுஷ்டாத்து அண்ணாத்து காயசுத்தி. ஜாதி, ஒரு ஜாதியை பார்த்து தான் நம்ம வாங்கிக்கலாம் பிரசாதத்தை, இஷ்டத்தையும் நம்ம சாப்பிட முடியாது. அதே மாதிரி ஆசிரியம், ஒரு பிராமணனே பண்ணியிருந்தா கூட வேற எங்கேயா போய் எடுத்தது எப்படி இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பத்தி நான் திறந்துட்டான்னு சொல்லுங்க, அப்போ அவன் போடுற ஆகார சாப்பிடலாமா, அதெல்லாம் கூடாது. அதனால காயசுத்தி விவேகா, ஆகார சுத்தி இருக்கணும். அந்த ஆகார சுத்தி சாத்விகமான ஆகார சாப்பிட்டு வந்தாதான் நல்ல புத்தி வரும். அது கண்ணாமணன்னு சாப்பிட்டா ரஜோகுணமும் தமோகுணமும் வந்துடும். ரஜோகுணமும் தமோகுணமும் நம்ம வரக்கூடாது. அந்த இல்லாம நம்ம எப்படி இருக்கோமோ அது மாதிரி இருந்தோம்னாக்கா நம்ம சரீரத்துக்கு நல்லது வரும். அது சொல்றது அது. அதனால ஆத்மா கெட்டிக்காரனா எல்லாம் இருந்தா கூட இந்த உடம்பு அவனுக்கு அனுகூலமா இருக்கணும். உடம்பு அனுகூலமா இருக்கணும்னா சாத்விகமான ஆகார சேவனம் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணாதான் உனக்கு உடம்பு சாத்விகமா இருக்கும், சொல்றதெல்லாம் கேட்கும். இல்லாத போனாக்கா ரஜோகுணமும் தமோகுணமும் வந்து அவனை எல்லாத்தையும் விபரீதமான புத்தியில கொண்டு விட்டுடும், அது வரக்கூடாது. அதனால இந்த இடத்துல வந்து அவ்யக்தம், மகதஸ்பரம அவ்யக்தம், மகானான ஆத்மா இருக்கானே அவனை காட்டிலும் வசந்தது வந்து அவ்யக்தமான சரீரம். இந்த சரீரத்தை சரியா பண்ணிட்டோம்னாக்கா நம்முடைய இந்திரியங்கள் எல்லாம் அடங்கிடும், மனசு அடங்கிடும், ஆத்மா நல்ல வழியிலேயே போயின்னு இருப்பான். அப்போ அவ்யக்தா புருஷ பரஹ,
அந்த சரீரனுக்கே அதை காட்டிலும் உகந்தவன் பரமாத்மா. புருஷா அன்ன பரம் கிஞ்சது சா காஷ்டா சா பராகதி. அந்த புருஷனை காட்டிலும் வேற எதுவுமே இல்லை லோகத்துல. அவனே காஷ்டா, காஷ்ட எல்லை, அவன் தான் சீமா. நமக்கு அடைய வேண்டிய சீம சீம எல்லையே அதுதான். அதுக்கப்புறம் இன்னொரு வாக்கியம் சொல்றது, சோத்தன பரமாப்னோதி விஷ்ணு பரமம் பதம் அப்படின்னு வாக்கியம் சொல்றது. அங்க இந்த மாதிரி ஒரு குதிரை ஆத்மானம் ரஜனம் வித்யம் ரதமே பத்தியம் சாரதம் வித்தியம் மன பிரகிரகமே வச்சேன் இருக்கே, இந்த மாதிரி ஒரு ரதத்தை வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க. அவன் தன் அதீனத்துல வச்சுட்டு இருந்தான்னாக்கா அவன் என்ன பண்றான் தெரியுமா, இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிடுறான். அந்த கரை எது, விஷ்ணு, விஷ்ணுவனுடைய இருப்பிடம். தத் விஷ்ணு பரமம் பதம், ஏன்னா அங்க சொல்றேன் தத் விஷ்ணு பரமம் பதகம் சதா பசியந்தி சூறையாகன்றோம். அதனால அந்த விஷ்ணு பதத்தை அவன் அடைஞ்சிடுவான். இப்படி அங்க வாக்கியமே சொல்றது, எவனுக்கு இந்திரியங்கள்லாம் துஷ்டமான இந்திரியங்கள் இருக்கோ, ஒரு ரதத்து ரதத்துல துஷ்டமான முரட்டு குதிரைகள் இருந்தது, அதை அடக்க முடியலன்னு உங்க சாரதியால அவன் போற மார்க்கங்கள்லாம் துஷ்டமான மார்க்கமா போயிடும். அதே அவனுக்கு சாத்விகமா சத்துவகுணத்தோட நல்ல குதிரைகள் இருந்து அடங்கி போற குதிரைகளா இருந்ததுன்னாக்கா அவன் போற மார்க்கம் நல்ல மார்க்கமா இருக்கும். அந்த மாதிரி நமக்கு எல்லாம் இந்திரியங்கள் நல்ல இந்திரியங்களா இருக்கும். அப்படி இருந்தாதான் நம்மளால அடைய முடியும் நல்ல மார்க்கத்தை போய். நல்ல அந்த கரை, எந்த கரை, பகவான் இருக்கக்கூடிய கரை, அதுதான் அத்வான பாரம் தீரம், இந்த வழியினுடைய கடைசி தீரம். அதை போய் அடையறானவன் எல்லாம் அடைஞ்சிடுவான். அதனால இந்த மாதிரி பண்ணணும். இதையும் இதை வந்து அவன் என்ன சொன்னான், காரிய காரண பரம்பரை இது அப்படின்னு சொன்னான். காரண பரம்பரை சொல்றது எது வந்து எது உண்டாகிறது அப்படின்லாம் அவன் சொல்றதா சொன்னான் பாங்கியன். அது கிடையாது. ஏன் அப்படின்னாக்க இங்க வந்து வசீகாரிய பரம்பரையை தான் சொல்றதுன்னு சொல்லிட்டோம். வசீகாரிய பரம்பரைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, முதல்ல இந்திரியங்களை அடக்கணும், அப்புறம் அர்த்தத்தை கொண்டு வரணும். இப்படி வரிசையா சொல்றது இருக்கோல்லோ, இதுதான் வசீகாரிய பரம்பரைன்றது. அதுவும் அங்க சொல்லியிருக்கு, அங்க வாக்கியமே அவ்வளவு அழகா சொல்றது அது. இந்த இது வந்து இது கடோபநிஷத்துல இருக்கு இந்த வாக்கியம். அந்த கடோபநிஷத்துல இந்த வாக்கியமே இருக்குது. எப்படி சொல்றது அப்படின்னாக்கா பாருங்க, மனசி பிராஜ்யா சத்யச்சேத் ஞான ஆத்மனி. எச்சேத் வாங் மன மனசி, அது வாச்சம் மனசின்னு இருக்கணும். அங்க வந்து சுபாம் சுலுப்பம்னு இதுல வர்றது அதெல்லாம் போட்டோம். இதுல வந்து வாக்க மனசுல வசீகாரி பண்ணணும், அதாவது மனசுக்கு அதீனமா பண்ணி விட்டுடணும். நம்ம கல்யாணம் பண்ணச்ச சப்தபதி பண்ற பாருங்க, சப்தபதி பண்ற சமயத்துல கால் பிடிச்சு ஏஷ்மன் வரும், ஏழு ஏழு பதம், ஏழு அடி நடந்து வரணும். ஒன்னா ஏழு அடி நடந்து வந்துட்டாக்கா அவ ரெண்டு பேரும் மித்ராள். மித்ராள் என்ன பண்ணுவான்னா பரஸ்பரம் காப்பாத்தி பாடுவோ. அந்த மாதிரி இந்த பாரியானவள் புருஷனை ரட்சிப்பா, புருஷன் பாரியை எப்பொழுதும் ரட்சிப்பான் அப்படின்னு சொல்லணும். அது சொல்லச்ச மந்திரம் சொல்றது, இப்பாரு நீ வாக்காரு நான் மனசா இருக்கேன் அப்படிங்கிறோம். மனசு என்ன ஆசைப்படுறதோ அதுதானே வாக்கு சொல்லும். அது மாதிரி நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் நீ நடத்தணும், நீ நடத்தணும், நீ சொல்லணும். இப்படி மனசுக்கு அதீனமாக வாக்கு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பர்த்தாவுக்கு அதீனமாக ஒரு ஸ்திரீ இருந்துட்டான்னாக்கா எல்லாமே ரொம்ப அழகா போறது. ரெண்டு பேரும் ரெண்டு சேனல்ல போனான்னாக்கா என்ன ஆகும், வெளியே தானே வருது. அத மாதிரியாக வாகேந்திரியம் ஒரு வழியா போறது, மனோந்திரியம் ஒரு வழியா போச்சுன்னாக்கா நினைக்கிறதெல்லாம் ஒண்ணும் பேசுறதெல்லாம் ஒண்ணும் அப்படி ஆயிட்டா ரொம்ப விபரீதமா போயிடுமே, அது கூடாது. ஸ்ரீராமனை பத்தி சொல்லச்சே ஓகே, பிராட்டி சொல்றா ராவணன் கிட்ட, என் ராவணன் கிட்ட வந்து கைகை தான் சொல்றா, உங்க அப்பா வந்து இந்த மாதிரி வரம் கொடுத்துட்டேர் எல்லாம் சொன்ன உடனே அவன் என்ன சொல்லணும், உடனே அப்படியா யோசிச்சு சொல்றேன்னு சொல்றலாம். ஆனா சொல்லிட்டானா, சொல்லச்சே எப்படி சொன்னான் தெரியுமா, மனசா பூர்வமா சாத்தியம் வாசா புனரு பெய்வான் அப்படிங்கிறது. மனசா பூர்வம் அசாத்திய, முதல்ல மனசுனால ஒத்துட்டுட்டானோ, அதன் பிறகுதான் வாச்சா சொன்னான். என்ன வாச்சா எதையாவது சொல்லிட்டு எண்ணி துணிய கருமம், துணிந்த பின்
எண்ணவும் என்பது இழுக்குங்கிறார் வள்ளுவர். நம்ம வந்து எதை சொல்ற பண்ற கண்ட காரியம் பண்றதா இருந்தாலும் மனசனால முதல்ல நிச்சயம் பண்ணிட்டு இருந்தோம், அதன் பிறகுதான் வாச்சா அதை ஒத்துக்கணும். அதனால முதல்ல வாக்கு இருக்கே, வாக்குன்னா எல்லா இந்திரியங்களும் அர்த்தம், எல்லாத்தையும் மனசுல மனசால அடைக்கிடுங்கோ, மனசு கீழே கொண்டு வந்துடுங்கோ. நேத்து கூட கேட்டார் ரகுநாதன் கேட்டார், மனசு இதை வந்து வேதத்துல கூட தப்பா இருந்தாக்கா சப்தங்கள்லாம் அப்படியே ஒத்துக்கலாமான்னு. இங்க இங்க பாருங்கோ, எச்சே வாங் மனசி இருக்கு, மனசி அப்படின்னு இருக்கணும், ஸ்ரஸ்வம் இருக்கணும் மனசி அப்படின்ட்டு. ஆனா இங்க மனசியும் தீர்க்கம் இருக்கு, தீர்க்கம் இருக்கிறதுனால அது தவறுதான் தீர்க்கம். ஆனா இது சாந்தசம், சாந்தசமா இருக்கிறதுனால இது வந்து தீர்க்கமா போயிருக்கு. ஸ்ருதியினுடைய தன்மை, அதை யாராலையும் மாத்த முடியாது. அதனால மனசுல இந்திரியங்களை அடக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அந்த மாதிரியாக அதாவது வாக் அப்படின்னு சொல்லிட்டா கர்மேந்திரியமோ ஞானேந்திரியமோ எல்லாம் இங்க சொல்லப்பட்டதா இருக்கு. பிராஜ்யனாக்கம்தான், பிராஜ்யன்னு யாரு, உபாசகன் அர்த்தம், அவன் அடக்கிடுவான். தத்யச்சே ஞான ஆத்மனி, அந்த மனசை என்ன பண்ணணும் தெரியுமா, இந்திரியங்களோட சேர்ந்த மனசை ஞானமாக ஞானஸ்வரூபமா இருக்கக்கூடிய இவன் இருக்கானோ இல்லையோ, யாரு ஜீவன் இருக்கானே, அவங்கிட்ட அடைக்கிடணும். அத அவங்கிட்ட அடைக்கிடணும். அப்படி அடைச்சிட்டோம்னாக்க, அதாவது திருடமான மனசு இது இருக்கே, ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஞானம், தர்மபுத்த ஞானம் இருக்கோ இல்லையோ, அந்த ஞானமானது திருடமான அத்தியாசாய புத்தின்னு அர்த்தம். இது இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம திருடமான புத்தி இருந்தாதான் எதிரையும் பிரவர்த்திக்க முடியும். அதனால அந்த மனசை ஆத்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஞானத்துல அடைக்கிடுங்கோ. அதே மாதிரி அந்த ஆத்மாவை ஞானம் ஆத்மனி மகதினி வச்சு, அந்த ஞானத்தை வந்து ரொம்ப மகத்தா இருக்கக்கூடிய இந்த ஆத்மா மகத்துன்னா இவன் வந்து பிராஜ்ஞனா போயிட்டானோ இல்லையோ, அதனால இவனுக்கு ஞானம் வந்து விகாசமா ஆயிடுறது. அதனால அந்த ஆத்மா கிட்ட ஞானத்தை அடைக்கிடணும், அதான் வசீகரணம் பண்ணிடணும். அதன் பிறகு சத்யச்சே சாந்த ஆத்மன், அத அந்த ஆத்மாவை என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்னா, சாந்தமான ஆத்மா இருக்கானே, சாந்தமான ஆத்மா பரமாத்மா, அவங்கிட்ட போய் அடைக்கிடுங்கோ. அதாவது பரமாத்மான்னு அர்த்தம், அந்த பரமாத்மா கிட்ட அந்தர்யாமியான பரமாத்மா கிட்ட அடைக்கி விட்டுடணும். வசிய வசம் பண்ணணும், வசப்படுத்திட்டோம்னாக்க அப்ப என்ன ஆகும், பரமாத்மா சாந்தனும் இல்லையோ, அதாவது அவன் எப்பொழுதும் ஆனந்த ஸ்வரூபி, சாந்த ஸ்வரூபி, அவன் கோபம்னே ஏறிட்டுக்கிறதுனா சம்பிரதாயம் சொல்றோம், அதான் விட்டுடுங்கோ. இப்படி வசீகாரிய பரம்பரையை இங்க சொல்றக்கு, இந்த வசீகார பரம்பரை இங்க சொல்றதுனால அதுதான் இந்த உபநிஷத்துல கிரமமா சொல்லப்படுறது. அப்படி சொல்லப்படுறதுனால இந்த கடோபநிஷத் வாக்கியமே பரமாத்மாவை தான் சொல்றது, பரமாத்ம பிரகரணம் தான் இது. நீ சொல்ற மாதிரி வெறும் பிரகிருதி சம்பந்தமான பிரகிருதி காரணவாதம், பிரதான காரணவாதத்தை இங்க சொல்லல. அதனாலேயே அவ்யக்த சப்தத்தினால இந்த பிரதானமானது சாங்கியம் சொல்லக்கூடிய பிரதானம் சொல்லப்படல. நம்ம சொல்லிவிடலாம், பின்னாடி சொல்ல போறோம், சூத்திரகாரர் சொல்ல போறார், அதாவது பிரம்மாத்மகமான பிரதானம் அவ்யக்த சப்தத்தினால சொல்லப்படுறது, அதனால சரீரமும் சொல்லப்படுறது சூக்ம தசையா அப்படின்னு சொல்லிட்டு போலாம், தவறில்லை. அப்படி சொன்னதுனால நம்ம சித்தாந்தத்துக்கு எந்த விரோதமும் வராது. அதனால இங்க சொல்லப்பட்ட அவ்யக்த சப்தமானது சரீரத்தை தான் சொல்லும், உருவகப்படுத்தப்பட்ட சரீரம் அதை தான் சொல்றது. அது புறபட்சி சொல்ற மாதிரி பிரதானத்தை சொல்லல, சரீரத்தை சொல்றதுனால இந்த பிரகரணம் முழுக்க பரமாத்ம பிரகரணம், அதுலேயும் வசீகாரிய பரம்பரையை சொல்றது. அந்த வசீகாரிய பரம்பரையில இத மாதிரி ரதிரதாதி ரூபேன உருவகப்படுத்தி அந்த கிரமத்துல பண்ணணும். அதனாலதான் துஷ்ட அஸ்வங்கள், சது அஸ்வங்கள், சாதுவான அஸ்வங்கள், நல்ல அஸ்வங்கள், கெட்ட அஸ்வங்கள், அது மாதிரி கெட்ட இந்திரியங்கள், நல்ல இந்திரியங்கள், துஷ்ட இந்திரியங்கள் அப்படின்லாம் சொல்லி நமக்கு அழகா காமிச்சு கொடுக்கறது இந்த உபநிஷத்து. அதனால இங்க சொல்லப்பட்ட பிரகரணமானது இப்படிப்பட்டதுன்னு
இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். இப்ப பாருங்கோ, அக்ஷாத்ய வியக்த நிஷ்டம் ஜடமத புருஷம் தத்துவ காஷ்டாம் விவிச்சே ப்ரூதே வள்ளி கடானாம் பரமத படிதாம் பிரக்ரியா மித்தியுக்தம் தத்ரத்யானேக வாக்கியோதித விவித வசி காரிய முக்கிய க்ரமோக்தே சாந்தாத்மா விஷ்ணுருக்தஹ புருஷைஹ பரஹ பிரத்யபிஜ்ஞாப்யதே சே. ஒவ்வொரு பதங்களையும் ரசிச்சு ரசிச்சு அனுபவிக்கணும். அக்ஷாதி அவ்யக்த நிஷ்டம், அக்ஷம் அப்படின்னாக்க இந்திரியம் அர்த்தம். ஆதிசப்தத்தினால அங்க சொல்லப்பட்ட விஷயங்கள், அது விஷயங்கள்னா பிரகிருதி சம்பந்தம் தானே விஷயங்கள், அதே மாதிரி மனசு, அந்த மாதிரி புத்தி, அது புத்தின்றதுனால அவன் என்ன பண்றான்னாக்கா இத சொல்றா, அகங்காரத்தை சொல்றது அப்படின்னு அவ சொல்றா. அது மாதிரி மகத் தத்துவம் அது சொல்லப்படுறது அது, அல்லது புத்தின்றதே மகத்து தான், மகத்தத்துவம் தான் சொல்லப்படுறது புத்தி சப்தத்தானேன்னு சொல்ற அவ, அவளுடைய பிரயோகம் இருக்கு. அந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சு அவ்யக்த நிஷ்டம், அவ்யக்தத்துல வந்து முடியறது, அவ்யக்த சப்தம் இருக்கும் இல்லையா அங்க, அந்த அவ்யக்த சப்தத்துல இது முடியறது. அது அந்த பிரதான அந்தம், பிரதான வரியந்தம் அப்படின்னு அர்த்தம். அது வரியந்தம் ஜட ஜடம், ஜடத்தை சொல்லி ஜட வர்க்க ஜடம்னா அச்சேதனம்னு அர்த்தம். அச்சேதன தத்துவங்களை வரிசையா சொல்லிடுத்து, அது ஜட பரியந்தம் சொல்லிடுத்து, ஜடம் ஜடங்கள் மொத்தம் 24 தத்துவங்கள் சொல்லிடுத்து. சொல்லிருக்கோம் பாருங்க, பிரகிருதி மனசு அகங்காரம் அது மாதிரி மனசு இப்படி நாளாச்சு, பஞ்ச ஞானேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் பஞ்சபூதங்கள் 24 சொல்லிடுத்து சொல்லிட்டு, அதன் பிறகு புருஷம், புருஷா என்ன பிறங்கிஞ்சது சா காஷ்டா சா பராகதிகின்றது, அந்த புருஷனையே தத்துவ காஷ்டாம் தத்துவங்களுக்கெல்லாம் எல்லையாக இருப்பது இந்த புருஷன்தான் அப்படின்னு விவிச்சு அழகா பிரித்து பிரித்து இந்த வாக்கியம் சொல்லிடுத்து. ரொம்ப அனாலிசிஸ் பண்றது இது சொல்றது. அது இந்த மாதிரி தத்துவபர அவளுடைய தத்துவங்கள் தான் இது, அவைகளை தான் சொல்றது. எது சொல்றது? வள்ளி புரூதே கதானாம் வள்ளி புரூதே கதர் அப்படின்னு ஒரு ரிஷி, அந்த மகர்ஷியினால பார்க்கப்பட்ட வேதங்கள், பிரவச்சனம் பண்ணப்பட்ட வேதங்கள், அதனால அந்த கதர்ங்கிற பெரிய மகர்ஷி அவரால் கண்ட சாட்சாத்கரிக்கப்பட்டது வேதங்கள்லாம் ரிஷிகள்லாம் பார்க்கிறா, நம்மளாம் ரிஷி ரிஷி தரிசனேன் தாத்து ரோட்டு, அதனால பார்ப்பனன்னு நமக்கு பேரு. என்ன பார்ப்பனன்னாக்கா வேதத்தெல்லாம் நேர பார்க்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். ரிஷிகள் இந்த ரிஷிகள்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்கா வேதத்தை சாட்சாத் கரிச்சுவா. வேதாதிகரணத்திலேயே பார்த்தோம் பாருங்க, ஏன் விஸ்வாமித்ர சூக்தம் பவதின்னா விஸ்வாமித்ர அதை பார்த்து நமக்கு சொல்லி கொடுக்கிறார் அப்படின்ட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த கடன்ற ஒரு மகர்ஷி அவரால் பார்க்கப்பட்ட வள்ளி கடவள்ளி உபனிஷத், அதுவும் இது வசந்த உபனிஷத். இது ஏன் அப்படின்னாக்கா பராவர தத்துவங்கள் எல்லாம் நல்லா பிரித்து காமிக்கக்கூடிய இந்த உபனிஷத்து. அதனால அந்த வள்ளியானது புரூதே கடமகர்ஷியினால கடாட்சிக்கப்பட்டது, அவரால் கடாட்சிக்கப்பட்டு நமக்கு அருளப்பட்டது. அவர் எழுதலை, ஏன்னா வேதம் அப்பூர்வ விஷயம் இல்லையோ. அது புரூதே சொல்றது எப்படி சொல்றதுன்னாக்கா இந்திரியங்கள்லேருந்து ஆரம்பிச்சு பிரதான பரியந்தம், சாங்கியம் சொல்ற பிரதான பரியந்தம் அச்சேதன வஸ்துக்கள் அச்சேதன தத்துவங்கள் அவர்கள் அத்தனையும் பிரித்து சொல்லி, அதன் பிறகு புருஷான பரங்கிஞ்சதுன்னு சொல்லி புருஷனையே தத்துவ காஷ்டை தத்துவங்களுக்கெல்லாம் எல்லையாக இருப்பது இந்த புருஷன்தான் அப்படின்னு விவேக ஞானத்தோட இந்த கடமர்ஷியினால கண்டருளப்பட்ட அந்த வள்ளி கடவுபுருஷதானது புரூதே. அதுவும் எப்படிப்பட்டது? பரமதப்படிதான் பரமதம் சாங்கிய மதம். ஏன்னா சாங்கியன்றவன் பார்க்கறதுக்கு ஏதாவது புளித்தோல் போர்த்திய பசுத்தோல் போர்த்திய புளி அந்த மாதிரி வாழலாம். ஆனால் பசு தெலுங்குல சம்ஸ்கிருதத்தில் சொல்றோம் கோமுக வியாக்ரம் அப்படிங்கிறோம், பசுத்தோல் போர்த்திய புளி கோமுக வியாக்ரம்.
அதாவது பசு மாதிரி முஞ்சி வச்சுட்டு இருக்குமா, ஆனா வியாக்ரம் அது புடி அப்படிப்பட்டது. அத மாதிரி இவா எல்லாரும் இவா நம்ம சொல்ற மாதிரி சுத்தாரி வார்த்தை ஒத்துக்கிறா, அது மாதிரி சுதப்புராமான்யம் அதையும் ஒத்துக்கிறா இவா, சுதப்புராமான்யத்தை ஒத்துட்டு இருக்கா இவா. அப்படின்னா ஒத்துண்டு வேஷம் போடுவா, இந்த மாதிரி ஏமாத்திடுவா. பிரமாணர் ரெண்டாம் அத்தியாயம் ரெண்டாம் பாதத்துல சொல்ற இந்த சாயங்காலெல்லாம் இருக்காளே நம்ம சொல்ற மாதிரி சொற்காரிவாதம்லாம் ஒத்துட்டு இருக்க, அதனால இந்த மந்தமதிகள் எல்லாம் இருக்காளோ இல்லையோ அவளுக்கெல்லாம் நம்மள மாதிரி இருக்கவாள்லாம் என்ன பண்ணுவோம், தப்பா கூட புரிஞ்சுண்டு சாயங்காலம் சொற்காரிவாதம் சொல்றாளே, அதனால அவ சொல்றது கூட சரிதான் தத்துவம் அப்படின்னுட்டு வேதாந்த மதத்துல ஸ்ரத்த போயிடுமா, ஸ்ரத்த போயிடும்ன்றதுனால அங்க புத்தி வந்துடும் மனசு, அது வரக்கூடாது. அதுக்கோசரம் அவளை மூலச்சேதமே பண்ணிடணும், அப்படியே வேரோட அவளுடைய மதத்தையே சாய்ச்சிடணும், கண்டனம் பண்ணிடணும். அப்படின்றதுக்கோசரம் இந்த ரெண்டாவது அத்தியாயத்துல ரெண்டாவது பாதம் ஆரம்பிக்கிறதா எம்பெருமானால் சாய்க்கிறது வாஷத்துல. அதனால பரமத்தை படிதான், அவள்னா பரமதம், நமக்கெல்லாம் வேறுபட்ட மதங்கள். அதே அத்வைத வேதாந்தி, வேத வேதாந்திகள் வேதாந்திகளோ நமக்கு கூட பேதம் இருக்கு, ஆனா நம்மளாம் பிரம்மத்தை ஒத்துட்டோம். அவளையும் கண்டனம் பண்ணுவோம், எப்படி கண்டனம் பண்ணுவோம் அப்படின்னாக்கா குதிருஷ்டிகள் அப்படின்றதுனால அவளை கண்டனம் பண்ணிடுவோம். இங்க இவாள்னா பரமதமே, அதனால பரமத படிதாம் பிரக்கிரியாம், பரமத படிதாம் பிரக்கிரியாம். சாங்கிய மதத்துல சொல்லப்பட்ட பிரக்கிரியை என்ன எதுவோ, அதாவது காரண பரம்பரா, காரண பரம்பரான்றது பிரகிருதியமாகது அகங்காரம் அந்த தத்துவங்கள், அந்த தத்துவங்களை சொல்லக்கூடிய இந்த பரம்பரா, அந்த பரம்பரைய இங்க வந்து சொல்லப்படுறது பரோபன இடத்துல. ஆதரனால இந்த பிரகரணம் இருக்கே இந்திரியேபிய பராஹர்த்தாக அர்த்தேபியஸ்த பரம்பனகன்றது, அங்க சொல்லப்பட்ட அவ்யக்த சப்தமானது சாங்கியம் சொல்ற பிரதானத்தை தான் சொல்றது, அவனுடைய தத்துவ பிரக்கிரியை தான் இங்க சொல்றது அப்படின்னு சொன்னாக்கா பிரக்கிரியாம் இது அயுக்தம் அப்படின்னு சொன்னாக்க அது தகுந்தது அல்ல, பொருந்தவே பொருந்தாது, அயுக்தம். ஏன் அப்படின்னா தத்ரத்ய அநேக வாக்கியோதித விவித வசீகாரிய முக்கிய கிரமோத்தே, தத்ரத்ய அங்கே இருக்கக்கூடியவைகள் என்னென்ன இருக்கு, அநேக வாக்கியங்கள், அநேக வாக்கியம் சாமானிய வாக்கியங்கள்ல ரூபகம் இருக்கு, ஆத்மானம் ரதனம் வித்தி சரீரம் ரதமே வச்சு அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி சதஸ்வாயுவ சாரதே துஷ்டாஸ்வாயுவ சாரதே எஸ் துஷ்டேந்திரியாணி அப்படின்லாம் வாக்கியங்கள் இருக்கு, அந்த வாக்கியங்கள் என்ன, அதன் பிறகு எச்சேன் மனசி பிராஜ்யா சத்யத்தே ஞான ஆத்மனி அப்படின்லாம் இருக்கு, அந்த வாக்கியங்கள்லாம் இருக்கு. கடைசியில் நூறு வாக்கியம் இருக்கு, சோத்மன பரமா நோதி சத்விஷ்ணு பரமம் பதன் அந்த வாக்கியம் இருக்கு. இப்படி இந்த மாதிரி வாக்கியங்கள் அநேக வாக்கியங்கள் அவைகளிலிருந்து உதித்தம் வெளிவந்தது, என்ன வந்தது அப்படின்னா விவித வசீகாரியால் பலவித வைவித்தியம், பலவிதமான வசீகாரம், கேவலம் பெருமாளை ஒன்றி வசீகரணம் பண்ணன்னு சொல்லல, இங்க ஒவ்வொரு வஸ்துவையும் ஒவ்வொரு இந்திரியங்களையும் எல்லாத்தையும் வசீகாரியம் பண்ணணும், எல்லாத்தையும் வசப்படுத்தினாதான் நமக்கு அது கிடைக்கும் அந்த மோட்சம்ன்றது. இந்திரியங்கள் இந்திரியங்கள் பயனொண்ணும் ஒவ்வொன்றத்தையும் ஒண்ணத்தை விட்டுட்டு ஒண்ணத்தை வண்டி இது பண்ணா எப்படி, அதனால எல்லா இந்திரியங்களையும் வசப்படுத்திடணும். அத மாதிரியாக இந்திரியங்கள் சொன்னோம், அர்த்தங்களை சொன்னோம், மனசு சொன்னோம், இப்படி ஆத்மாவையும் சொல்லி ஞானத்தையும் சொல்லி கடைசியில பரமாத்மா கிட்ட போய் எல்லாத்தையும் விட்டுடணும். அப்படி விட்டுட்டோம்னாக்க அதுதான் சச்சரம் பெருமானார் சசிச வசீகரணம், அந்த பரமாத்மா வசீகரிக்கிறதுக்கு சச்சரணாகிதிரேவ, அதுக்கு உபாயம் சச்சரணாகிதிரேவே, கைய கூப்பிட்டா போருமா, அஞ்சலி யாச்சமானகம். மகாபாரத் தான் உனக்கு தெரிஞ்சிருக்கும், இவன் வந்து நாராயணஸ்வரத்தை பிரயோகம் பண்ணிட்டார், அஸ்வத்தாமா அஸ்வத்தாமா நாராயணஸ்வரத்தை பிரயோகம் பண்றார், என்ன துரோணாச்சாரியோட குமாரர் கோபத்துல, அந்த சமயத்துல எல்லாரும் பயப்படுறா என்னப்பா என்ன ஆகும்னு தெரியாது, அதுக்கு பிரத்யஸ்திரமே கிடையாது. ஆனா பெருமாள் வந்து சொல்றாரு எல்லாரும் கைய கூப்பின்னு படுத்துருங்கோ, கைய கூப்பின்னு படுத்துருங்கோ, ஆயுதத்தை கீழே அறிஞ்சிருங்கோ, ஏன்னா அது நாராயணனுடைய சுபாவமா அது, பிரத்யஸ்திர மஞ்சளி ரசோ தவ நிகிரஹாஸ்திரே அப்படிங்கிறார் இதுல வரதராஜ பஞ்சாஸ்திர. அவன் வந்து நிகிரஹாஸ்திரம் பிரயோகம் பண்றான் நம்ம பேர்ல,
நம்ம பண்ண பாபங்களுக்கெல்லாம் அடிக்க பார்க்கிறோம். அந்த சமயத்துல பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசோல், பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசோல், ஒரு கையை கூப்பிட்டு அஞ்சலி பண்ணிட்டா போருமா, உடனே அது அடங்கி போயிடுமா அது அந்த நாராயணஸ்தோன்றது. அப்ப பீமன் வந்து கதையை தூக்கி போறான், நாட்சுடன்ட்டு திருமான அதை தள்ளி விட்ட அவனை கீழே தள்ளி விட்டுடுறாரு, கீழே படுத்துட்டு இருக்கான். படுத்துட்டவன அவன் ஒண்ணுமே பண்ணல, நாராயணஸ்தான் யாரையுமே ஒண்ணும் பண்ணல, அது திரும்பி போயிடுறது. அதனால வசீகரணம் சச்சரணாகி தேவை, கையை கூப்பிட்டு அவன் திருவடியில விழுந்துட்டா போகும், நம்மளை ரசிச்சுடுவான் அப்படிங்கிறது. அதனால இந்த கிரம விவித வசீகாரியம், பலவிதமான வசீகாரிய பரம்பரையானது இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த முக்கிய கிரமம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நீ சொல்லக்கூடிய காரண கிரமம் இல்லை, பிரதான காரணமாக இங்க சொல்லப்படல, அதுதான் வசீகாரிய முக்கிய கிரமம், முக்கியமான கிரமம். ஒரு உபாசகனுக்கு இதான முக்கியம், இந்த வசீகாரம் வசீகரணம் பண்ணாதான், எல்லாத்தையும் வசப்படுத்தினாதான் அவனுக்கு மோட்சத்தையே அட முடியும், அடைய முடியும். இந்திரியங்களை கணக்கு ஜெயிக்கலைன்னாக்கா யாராலையுமே இது பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, இந்திரியங்களும் அதை ஜெயிச்சாகணும். இப்படி கிரமம் இருக்கோ இல்லையோ, அதனால அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வசீகாரிய பரம்பரையை பண்ணாதான் நம்ம மோக்ஷ பெருமாள் அடைய முடியும், பெருமாளோட சரணாதி பண்ண முடியும், அதுக்கப்புறம் மோட்சத்தை அடைய முடியும். மோட்சத்தை அடைஞ்சிட்டான்னாக்கா எல்லாத்தையும் அளந்துக்கலாம். நம்ம சித்தாந்தர் அப்பனா நம்மளால நித்தபடி சாப்பிட்டு இருக்கோம், எப்படி எல்லாம் சாப்பிட்றோம், விதவிதமாக பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் இப்போ பாஷிகாரர் சொல்லிட்டு போயிட்டார், எல்லாமே சாத்திக தியாகம் பண்ணிடுங்கோ. இப்படி வசீகாரியம், இந்த வசீகாரிய பரம்பரையானது தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க வந்து புருஷான்ன பரம் கிஞ்சது அப்படின்னு வாக்கியம் இருக்கோ இல்லையோ, அந்த புருஷன் யார் அப்படின்னு கேள்வி வரைச்சு, சாந்தாத்மா விஷ்ணு உக்தா, சாந்தமான அங்க வந்து என்ன அழகான பதம் இந்த சாந்தாத்மான்றதுக்கு, ஒவ்வொருத்தரும் ஒரு அர்த்தம் பண்ணுவா, ஐஷிங்கர் அர்த்தம் பண்ற ரொம்ப அழகா அர்த்தம் பண்ற. சாந்தாத்மா அப்படின்னாக்கா சாந்தால் யாரு அப்படின்னாக்கா ஞானிகள், ஞானிகள்னா சாந்தா சாந்தர்களா இருக்கா. ஏன்னா அவளுக்கு என்ன வேணும், எல்லாத்தையும் வசீகாரியம் பண்ணிட்டு அவள் இல்லையாவா, எல்லாத்தையும் தன் வசத்துல கொண்டு வந்துட்டா, அதாவது இந்திரியங்கள் அடைக்கிட்டா, எல்லாத்தையும் பண்ணிட்டா. அப்படிப்பட்ட இந்த சாந்தர்களான ஞானிகள் இருக்காளே, அவளே ஆத்மாக்கள் பெருமாளுக்கு. சாந்தாக ஞானினகா, ஞானினகா ஆத்மானகா எஸ்ய, எவனுக்கு சாந்தமா இருக்கக்கூடிய ஞானிகள்லாம் ஆத்மாவா இருக்காளோ அவன் சாந்தாத்மான்னு அர்த்தம் பண்ற. இது என்ன கம்பீரமான அர்த்தம் பாருங்க. ஏன்னா கீதையில பெருமாள் பிரியோகி ஞானினோ அத்தியர்த்தம் அகம் சஜமம பிரியா உதார சர்வையே வைத்தேன் ஞானித்வாத்ம இவமே மதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் பெருமாள். உபநிடத்துலாம் சொல்றது நான் சுதந்திரன், நான் சுதந்திரன் அப்படின்லாம் சொல்றது, நான் எல்லாருக்கும் ஆத்மான்னு சொல்றது உபநிடத்தெல்லாம், சாஸ்திரங்கள்லாம் சொல்லட்டும். ஆனா என்னை பொறுத்தவரையும் நான் எப்படி தெரியும் இல்லையோ, நான் வந்து இன்னொருத்தருக்கு அடங்கினவன் தான், நான் சுதந்திரன் இல்லை பரதந்திரன் தான். யாருக்கு தெரியுமோ, இந்த ஞானிகளுக்கெல்லாம் நான் பரதந்திரனா இருக்கேன், அடங்கி போயிட்டேன். ஏன்னா ஒரு ஆத்மா என்ன பண்ணும், தனக்கு கீழே இருக்கிறவன கீழே இருக்கிறத அசேதனத்தை நியமனம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையோ, எனக்கு ஆத்மாக்கள்லாம் அந்த ஞானிகள் தானே, அந்த ஞானிகள் தான் என்ன வந்து நியமனம் பண்ணிட்டு இருக்கா, அவ சொல்றது தான் நான் கேட்பேன். அகம் பக்த பராதீனகம் கஸ்வதந்திர இவத்திஜ சாதுபீர் கிரஸ்தகதையா பக்தர் பக்த ஜனப்பிரியா. இது வந்து இதுல அம்பரீஷ உபாக்கியானத்துல பெருமாள் துருவாசரை பார்த்து சொல்றது. இவன் சொல்றதாக சரண்யன், தன்னை வந்து சக்கரம் வந்து சுதர்சன ஆழ்வர் துரத்தின்னு வர, தன்னை காப்பாத்திக்கணும், உடம்பு எரியிறது, என்னை காப்பாத்துறேன் எல்லார்ட்டையும் போய் விழுவார், எங்கனால முடியாது என்னால முடியாதுன்னு விட்டா. பெருமாளுடைய திருவடியில் விழைச்சு பெருமாள் சொல்ற வாக்கியம் அது, நான் வந்து சர்வலோக சரண்யன் தான், ஆனா என் பாகவதங்கிட்ட நீ அபிச்சாரப்பட்டியோ இல்லையோ, அவர் என்ன சொல்றாரோ அதான் நான் செய்யணும், ஆனா நீ அவர்கிட்ட தான் நீ அடைக்கலம் போனோம், எங்கிட்ட அடைக்கலம்னு பிரயோஜனம் இல்லை. அப்ப சொல்றாரு அகம் பக்த பராதீனகா அஸ்வதந்திர இனத்துக்கு, நான் வந்து சுதந்திரம் உடனே சொல்றது, என்னை பொறுத்தவரை நான் அசுதந்திரம் மாதிரிதான் இருக்கேன், பரதந்திரனா தான் இருக்கேன் நான், அதனால நான் பக்த பராதீனா போயிட்டதுனால. ஏன்னா சாது பிறகு ரச ஹதயா, சாதுக்கள் இருக்காளே, அந்த சாதுக்கள்ன்றதுக்கு சுவாமி எம்பெருமானார் வந்து கீதா பாஷ்யத்துல போய் சாய்க்கிறார், சாதவோஹி உபாசகா அப்படிங்கிறார்.
இந்த உபாசக அண்ணா இருக்காளே, அவளால என்னுடைய ஹிருதயமானது கிரகிக்கப்பட்டுட்டு, என் ஹிருதயம் எங்கிட்ட இல்லையே, இங்கிற ஹிருதயத்தை அப்படிங்கிட்டு போயிட்டாளேவா. சாதி பேர் கிரஸ்த ஹிருதயா, கிரகிக்கப்பட்டுச்சு, கிரகணம், கிரகணமே ஆயிப்போச்சு என் ஹிருதயத்துக்கு. அப்ப எங்கிட்ட இருந்தா தானே நான் பண்ண முடியும். சாதி பேர் கிரஸ்த ஹிருதயா, பக்தர் பக்தஜன பிரியா, நான் பக்தஜன பிரியன் தான், அதனால பக்தாரால என்ன இது பண்ணி போயிட்டா அப்படின்னுட்டு அங்க சொல்றார். அதுக்கு இங்க வந்து அதை வச்சுட்டு ஞானி துவாத்மைத மேமதம் அப்படின்னுட்டு கீதையில பகவான் சாய்க்கிறது. அந்த ஞானி எனக்கு ஆத்மாவாவே இருக்கான். ஏன் தெரியுமோ, அந்த ஞானின்ற சப்தத்துக்கு சங்கராச்சாரியர் அர்த்தம் பண்ணார், ஞானின்னா விஷ்ணு தத்துவத்தை தெரிஞ்சினவன் அர்த்தம் பண்ணிட்டேர். ஆனா எம்பெருமானவர் தன்னுடைய சுரூபத்தை தெரிஞ்சினவன் அர்த்தம் பண்ணார். தன் சுரூபம் என்ன, தாஸ்யவர்த்தி சேஷத்த சுரூபம், அதுல இருக்கிறது. அதை தெரிஞ்சுட்டான்னா தானா பெருமாள் திருவடியில் விழுந்துருவானே, விட்டுட்டு எனக்கோதான் எல்லாத்தையும் அகம் மத்ரக்ஷண பருவ மத்ரக்ஷண வளர்ந்தான் அவன் சிவதேவே அப்படின்னு அவன் பண்ணிட்டு இருக்கானோ இல்லையோ, அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் எல்லாத்தையும் விட்டுட்டான். அதனால அவள்னா உதாராள் இல்லையோ, அவதான் உதாராள், நான் உதாரன் இல்லை, அவதான் உதாராள். அதனால அவாதான் எனக்கு ஆத்மான்னு அங்க பெருமாள் சொல்லிட்டார். அதனால அதை வச்சுட்டு இங்க சொல்ற சுவாமி ஐஷங்கர் சாந்தாத்மானாக்கா சாந்தாக ஞானினகா ஆத்மானகா நியந்தாரகா, அவதான் எனக்கு எனக்கு நியந்தாக்களா இருக்கா, என்ன வந்து ஆள்றவா அவாதான். எஸ் எஸ் ஆஹா, யாரு அவளுக்குனா இருக்காளோ அவாதான், அவன் தான் சாந்தாத்மா. சாந்தமான ஞானிகளை ஆத்மாவாக நியந்தாவாக உடையவன் எம்பெருமான். ஏன்னா பெருமாளையும் வசப்படுத்திட்டானே இவன் தன் பக்தியினால, பக்தியினால வசப்படுத்திட்டதுனால அவன் அடங்கி போறானாம் பகவான். என்ன இவன் சொல்றானோ அதை செய்யறதுக்கு சித்தமா இருக்கான். அந்த மாதிரி இருக்கிறதுனால சாந்தாத்மா அது யாரு, விஷ்ணு. விஷ்ணு அவன் லோகத்திலாம் வியாபிச்சவன் விஷ்ணு, அந்த விஷ்ணுவானவன் சாந்தாத்மாவா இருக்கான். அவன் சாந்தர்களான ஆத்மாக்களை ஜீவாத்மாக்கள் ஞானிகளை தனக்கு நியந்தாவாக உடையவன் அவன் தான் புருஷன் இங்க சொல்லப்பட்டிருக்கான். விஷ்ணு முக்தக புருஷாக யாரவன் இக இந்த பிரகரணத்துல பரக பரக பரமாத்மா அவன்தான் பரன், உத்கிருஷ்டமா இருக்கான், அவன்தான் எல்லை. அவ்யக்தாத் புருஷ பரக புருஷ அன்ன பரங்கிஞ்சது சா காஷ்டா சா பராகதி அப்படின்னு சொல்லிட்டு சோத்தன பரமாத்மோதி தத்விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு சொல்றது. இப்படி சொன்னதுனால இங்க பரமாத்மா தான் சொல்லப்பட்டதா நான் எவ்வளவு பிரத்யபிஜாப்தேச்சே அப்படின்னு இருக்கு. பிரத்யபிஜாப்தம் என்ன, பிரத்யபிஜ்ஞன்னு என்ன அர்த்தம், நேத்து தேவதத்தனை நான் பார்த்தேன், இன்னைக்கு அடுத்தாலும் தேவதத்தனை பார்க்கிறேன், பார்க்கச்சே நேத்து எந்த தேவதத்தனை பார்த்தனோ அந்த தேவதத்தனை இப்ப நான் பார்க்கிறேன். அதாவது ஸ்மிருதியும் இருக்கு, நேத்து பார்த்ததும் ஞாபகம் வருது, இப்ப நேரம் இந்த தேவதத்தனை பார்க்கறனோ இல்லையோ பிரத்யக்ஷமும் இருக்கு. இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துட்டு புரிஞ்சுக்கோங்க, இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வந்ததுன்னா பிரத்யக்ஷமும் ஸ்மிருதியும் ஒன்னா சேர்ந்துன்றதுன்னா அதுக்கு பிரத்யபிக்கேன்னு பேர். ஸ்மிருதினா கேவலம் ஞாபகம் உண்டி, பிரத்யக்ஷம்னா நேர பார்க்கறது உண்டி, பிரத்யபிக்கேன்னாக்கா நேரையும் பார்க்கறது, ஸ்மிருதி ஞாபகமும் வருது, இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துன்றது. இப்ப இங்க என்ன அப்படின்னா தத்விஷ்ணோ பரம்பதகம் சதா பசந்தி சூரையகான் இருக்கு, அந்த வாக்கியமானது இந்த இடத்துல சோத்ன பாரமாத்மோதி தத்விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு இருக்கு, விஷ்ணோகோ பரமம் பதம்ன்ட்டு. இது அங்க தத்விஷ்ணோ பரமபதம் சொல்ல இடத்த இங்க வந்து ஸ்மரிக்கிறது, பிரத்யபிக்ஞ பிரத்யமாகவும் சொல்றது ஸ்மரிக்கவும் படுறது. அப்படி பண்ணப்பட்டதுனால இந்த இடத்துல இந்த பிரகரணத்தில் சொல்லப்பட்ட புருஷன் பரமாத்மா, அவன் விஷ்ணு, அவன் சாந்தாத்மா, அவனை நம்ம வசீகரணம் பண்ணணும், வசீகரணம் பண்ணணும் சரணாகதி அடையணும். அப்படி பண்ணணும்னாக்க எதை எதையெல்லாம் வசீகரணம் பண்ணணும், இந்திரியங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு ஆத்மா பரியந்தம் பரமாத்மா பரியந்தம் அடைச்சி விட்டுணும். அப்படி பண்ணிட்டோம்னாக்க நமக்கு முக்தி நிச்சயம். அந்த பரம்பரையை தான் இங்க சொல்றதே தவிர்த்து சாங்கியம் சொல்லக்கூடிய பிரதானம் அதெல்லாம் இங்க சொல்லவே இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல கிட்டத்தட்ட ஏழு சூத்திரங்களால சொல்லப்பட்ட அத்தனை அர்த்தத்தையும் இங்க சாய்ச்சுட்டேன் சுவாமி தேசியம் ஒரே ஸ்லோகத்துல.
திருவனந்தியானன் சைப்பர் ஏதாவது உபன்யாசம் பண்ணுச்சு, இது என்ன வால்மீகி என்ன சுவாமி தேசியம் என்ன இது அப்படின்வார். தேசியனுடைய ஸ்லோகம் இல்லையா எனக்கு கம்பீரமான எவ்வளவு அர்த்தங்களை சொல்ற ஸ்லோகம் இது. இப்ப பாருங்கோ, அக்ஷாத்தியவியக்தனிஷ்டம் ஜடமத புருஷம் தத்துவ காஷ்டாம் விவிச்சே ப்ரூதே வள்ளி கடானாம் பரமத படிதாம் பிரக்ரியாமித்யுக்தம் தத்ரத்யானேக வாக்கியோதித விவிதவசி காரிய முக்கிய கிரமத்தே சாந்தாத்மா விட்டருக்த புருஷ இக பர பிரத்யவிஜாபியதே சே கவிதாக்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.